ஹாய் கைஸ், இன்றைக்கி இந்த ட்ராமாவோடைய 14th எபிசோடு தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் எபிசோடில் ஜங்மீனும் ஹீரோவும் பார்த்துருப்பாங்க. இவங்க ரெண்டு பேரும் இப்படி பார்த்துட்டு இருக்கிறதுல ஹீரோயினுக்கு லைட்டாக டவுட் வந்துடுது. அதனால் இவங்க என்ன பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தூரத்தில் நின்று பார்த்துட்ருக்காங்க. ஜங்மீன் ஹீரோவை பார்த்த ஷாக்கில் கையை இறக்காமலேயே, நாம் சிஹி நல்லா இருக்கியா, இங்கே என்ன பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு ஹீரோவும், நான் நல்லா இருக்கேன், என்னோடய அப்பார்ட்மெண்ட் இங்கே தான் இருக்குது. அம்மா நீ என்ன இங்கே அப்படின்னு கேட்குறாரு. அது நான் ஒரு வேலை விஷயமா இங்கே வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. பதட்டத்தில் என்ன பண்ணுறதுனே ரெண்டு பேருக்கும் தெரியல. உடனே ஜங்மீன் அவங்களோட கார்டை எடுத்து ஹீரோ கிட்டே நம்ம இன்னொரு நாள் மீட் பண்ணி ஃப்ரீயா பேசலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோ அந்த கார்டை வாங்கிக்கிறாரு. கூடவே கார்ல உட்காந்துட்டு இருந்த ஜங்மீனோட பிஏவை பார்த்துட்டு அவங்களோட ஹஸ்பண்ட் அப்படின்னு நினைச்சுக்கிறாரு. அதுக்கப்புறம் ஜங்மீன் அவங்களோட கார்ல ஏறிக்கிறாங்க. ஹீரோவும் ரிட்டர்ன் திரும்பி போயிடுறாரு. இவங்க பேசி முடிச்சதுக்கு அப்புறமா ஹீரோயினும் அங்க வந்துடுறாங்க. கார்ல ஏறு அப்படின்னு ஜங்மீன் சொல்றாங்க. ஆனா ஹீரோயின், என்னோட வீடு இங்கதான் இருக்குன்னு நடந்தே போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறாங்க. இந்த பக்கம் ஹீரோவும் வீட்டுக்கு போகாமல் அப்பார்ட்மெண்ட்டுக்கு வெளியவே உட்காந்து ஹீரோயினுக்கு கால் பண்ணிட்டு இருக்காரு. ஹீரோயினும் கால் அட்டன் பண்ணிடுறாங்க. நீ எங்கே இருக்க, உன்னை இவ்வளோ நேரமாக தேடுறது அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு ஹீரோயினும், நான் உங்கள் பக்கத்தில் தான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீரோ திரும்பி பார்த்த உடனே ஹீரோயின் பின்னாடி தான் நிற்கிறாங்க. ஜிஹோ, நீ எங்கே போன, உன்னை காண நீ எவ்வளோ நேரம் தேடிட்டு இருந்தேன் தெரியுமா, நிறைய டைம் உனக்கு கால் பண்ணேன், ஏன் அட்டன் பண்ணல அப்படின்னு ஹீரோ கேட்கும்போது, அது நான் கவனிக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. எப்பயுமே வளவளன்னு பேசிகிட்டு இருக்க ஹீரோயின் இப்போ ஹீரோ கிட்ட எதுவுமே பேசாமல் அவங்களோட வீட்டுக்கு போயிடுறாங்க. ஹீரோயின் குளிச்சுட்டு வரத்துக்குள்ளே ஹீரோ அவங்களுக்காக சுடுதண்ணியில் ஹனி ஆட் பண்ணி வச்சுட்ருக்காரு. அண்ட் ஹீரோயின் வந்த உடனே அந்த பாட்டில் அவங்க கையில் கொடுத்து, இது நான் உனக்காக தான் பண்ணேன், இன்றைக்கி நீ ட்ரிங்க் பண்ணியிருக்கல்ல, அதனால் உனக்கு சரியாக தூக்கம் வராது, ஆனால் இந்த ஹனி வாட்டரை குடிச்சின்னா உனக்கு நல்லா தூக்கம் வரும் அப்படின்னு சொல்கிறாரு. ஹீரோயினும் சரின்னு சொல்கிறாங்க. ஹீரோ அப்போது, நேற்று மாதிரி இன்றைக்கி உன்னோட ரூம்லேயே நான் தூங்கட்டுமா அப்படின்னு கேட்குறாரு. ஆனால் அதுக்கு ஹீரோயின், இல்லை இன்றைக்கி வேணாம், ஏன்னா இன்றைக்கி நான் ட்ரிங்க் பண்ணியிருக்கேன், அதனால நல்லா குறட்டு விட்டு தூங்குவேன், அது உங்களுக்கு டிஸ்டர்பாக இருக்கும், இன்றைக்கி நம்ம அவங்க அவங்களோட ரூம்லேயே தூங்கிக்கலாம் அப்படின்ட்டு அவங்க உள்ளே போயிடுறாங்க. ஹீரோக்கும் ஹீரோயின் எதுக்காக இப்படிலாம் பண்ணுறாங்க அப்படிங்கிறது புரியல. ஹீரோயின் அவங்களோட ரூமில் உட்காந்துட்டு ஸ்டார்டிங்லேருந்து ஹீரோ சொன்ன விஷயங்களும் ஜங்மீன் சொன்ன விஷயங்களும் நினச்சி பார்க்குறாங்க. ஹீரோ வாழ்க்கையில் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்ததுனால தான் அவனால் எதுக்குமே சந்தோஷப்பட முடியல போல அப்படின்னு புரிஞ்சுக்கிறாங்க. அதே சமயம் ஹீரோ அவரோட ரூமில் ஜங்மீன் கொடுத்த அந்த விசிட்டிங் கார்டை பார்த்துட்ருக்காரு. உடனே என்ன நினச்சாருன்னு தெரில ஹீரோனுக்கு கால் பண்ணி, நீ மறுபடியும் கதை எழுத ஸ்டார்ட் பண்ணதுக்கு ரொம்பவும் சந்தோஷம், கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறான். ஆனால் இப்போ ஹீரோவோட மனசில் என்ன ஓடுது அப்படின்னு ஹீரோனுக்கு தெரியவே இல்லை. அதே சமயம் இங்கே கட் பண்ணி ஹொராங்க காமிக்கிறாங்க. அவங்க ஷார்ட்டாக ஹேர்லாம் கட் பண்ணிட்டு சிஓவை மீட் பண்ணுறதுக்காக ஒரு ஹோட்டலுக்கு போகிறாங்க. அங்கே போனதுக்கப்புறமா ஹொராங்கோட ஹேர்ஸ்டைலை பார்த்து, என்ன ஹேர் கட்லாம் பண்ணியிருக்க, நல்லா இருக்கே அப்படிங்கிறாரு. ஆமா, ஒரு சேஞ்சுக்காக தான் கட் பண்ணேன் அப்படின்னு ஹொராங் சொல்றாங்க. நான் உங்ககிட்ட முக்கியமான ஒரு விஷயம் பேசுறதுக்காக தான் கூப்பிட்டேன். சியோக்கு எப்படி இருக்கான், அவன் இப்ப பரவாயில்லையா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு சிஓவும் தயங்கிக்கிட்டு, ஆ பரவாயில்ல, அவன் நல்லா தான் இருக்கான் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு ஹொராங்கும், நான் எவ்வளோ ட்ரை பண்ணாலும் மறுபடியும் என்கிட்ட வரமாட்டானா அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு சிஓக்கு என்ன பதில் சொல்கிறது அப்படின்னே தெரியல. ஆக்சுவலாக சிஓக்கை பொறுத்த வரைக்கும் அவன் கூட நீ இருந்தால் சந்தோஷமாக இருக்க முடியாது அப்படின்னு நினைக்கிறான். அதனால தான் இப்படி நடந்துட்டுருக்கான், கொஞ்ச நாள் எல்லாம் சரியாயிரும் அப்படிங்கிறாரு. அப்படியே ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே வெளியே வராங்க. அப்போது அந்த இடத்துக்கு சிஓ கம்பெனியில் வேலை செய்கிற அக்கௌண்டிங் மேனேஜராக இருக்க யங்மீன் அப்படிங்கிறவர் வந்து சிஓ கிட்டே நல்லா பேசிகிட்டு இருக்காரு. ஆக்சுவலாக இவன் தான் ஹொராங் கிட்ட டோன்ட் மேரி டேட் அப்படிங்கிற ஆப்ல பேசிட்டு இருப்பான். ஆனா ஹொராங்க இவனை சுத்தமா அடையாளமே தெரியல. அதனால சிஓ கிட்ட, நீங்க பேசிட்டு இருங்க, எனக்கு டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் ஹொராங் பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அந்த இடத்துக்கு அவன் வரான். வந்துட்டு ஹொராங் கிட்ட, பஸ் வரதுக்கு லேட் ஆகும், நீங்கள் வேணா என்னோட காரில் வாங்கலை, நான் ட்ராப் பண்ணிடுறேன் அப்படின்னு கூப்பிட்றான். ஆனால் ஹொராங்க, அதெல்லாம் எனக்கு வேணாம், நான் பஸ்லேயே போய்க்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், நான் ஒன்றும் ஃப்ராட் கிடையாது, நான் சிஓவோட கம்பெனியில் அக்கௌண்ட் மேனேஜராக இருக்கேன், அவருக்கு ரொம்ப வருஷமாக என்ன தெரியும், ஸோ நீங்கள் என்னை நம்பி காரில் ஏறலாம் அப்படிங்கிறாரு. ஹொராங்கும் அதுக்கப்புறமா அவங்களோட காரில் ஏறிக்கிறாங்க. காரில் ஏறினதுக்கப்புறமா யங்மீன் சும்மா இல்லாமல் தொண்டன்னு பேசிகிட்டே இருக்கான். ஆனால் ஹொராங் பெருசாக எந்த ஒரு ரியாக்ஷனுமே காமிக்காமல் ரொம்பவும் சோகமாகவே வந்துட்டுருக்காங்க. இங்கே பாருங்கள், உண்மையாகவே என்ன உங்களுக்கு தெரியலையா, நான் தான் உங்ககிட்ட டோன்ட் மேரி டேட் ஆப்பில் பேசிகிட்டு இருந்தேன், நான் உங்களை பார்த்த உடனே கண்டுபிடிச்சிட்டேன், ஆனால் நீங்கள் தான் என்னை கண்டுபிடிக்கலன்னு நினைக்கிறேன். அதுக்கு ஹொராங் சொல்கிறாங்க, அந்த ஆப்பை நான் சிஓக்காக தான் இறக்குனேன், மற்றபடி வேறு எதுக்காகவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹொராங் அவங்களோட வீட்டில் இறங்கிக்கிறாங்க. அண்ட் அவங்களோட ரூமுக்கு போயிட்டு அவங்களோட ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு இருக்காங்க. கூடவே செவத்தில் ஒட்டியிருக்க நிறைய ஃபோட்டோஸும் எடுத்து வச்சுக்கிறாங்க. இந்த சீனை தான் நம்ம போன எபிசோட்லேயே பார்த்துருப்போம். அப்போ கரெக்டாக நம்ம சியோக்கும் வரான். அண்ட் ஹொராங் போகிறப்போ சியோக்கை பார்த்து, நீ சொன்னது கரெக்டு தான், இனிமேல் நானும் என்னோட ஹார்ட்டுக்கு உண்மையாக இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹொராங் இங்கேருந்து கிளம்புறாங்க. அதே சமயம் கீழே ஹொராங் வருவாங்கன்னு சொல்லிட்டு யங்மீன் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். சரி நம்ம கிளம்பலாமா அப்படின்னு யங்மீன் கேட்கும் போது ஹீரோயின் ஏதோ சொல்ல வராங்க. ஆனால் மேலேருந்து சியோ கவனிச்சிட்டு இருக்கான் அப்படிங்கிறத கவனிச்சிட்டு சரி கிளம்பலாம் அப்படின்னு யங்மீனோட கார்ல ஏறிட்டு கிளம்பிடுறாங்க. அதே சமயம் ஹீரோயின் ஜங்மீன் கூட பேசிட்டு இருக்காங்க. ஜங்மீன் பேப்பர்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்து, உன்கிட்ட முன்னாடி செக்சுவலா அரெஸ்ட் பண்ண அசிஸ்டன்ட் டைரக்டர் மேல கேஸ் ஃபைல் பண்ணிருக்கேன், நீ ஜஸ்ட் இதுல சைன் பண்ணா போதும்,
கூடவே எங்க கூட ஒர்க் பண்ண போற கான்ட்ராக்டும் இருக்கு, நல்லா படிச்சு பத்திர சைன் பண்ண அப்படின்னு கொடுக்குறாங்க. ஹீரோயின் அந்த பிசினஸ் கான்ட்ராக்டை படிக்கும் போது அதுல ஹீரோயின் எதிர்பார்த்ததை விட அதிக சேலரி இருக்கிறத பார்த்த உடனே, என்னது இது இவ்வளோ சேலரி அப்படின்னு கேக்குறாங்க. உடனே ஜங்மீனு, இங்க பாரு இவ்வளோ சேலரி இருந்தாலும் அதை நீ இப்படி வெளிப்படையா சொல்லக்கூடாது, இது எனக்கு பத்தாதுன்னு தான் சொல்லணுமே தவிர ஏ சம்பளம் இவ்வளோன்னு மட்டும் சொல்லிடாத அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோயினும் அதுக்கு சரின்னு சொல்லிட்டு நம்ம சாப்பிட வெளியே போலாமா அப்படின்னு கேக்குறாங்க. ஜங்மீனும் அதுக்கு ஓகேன்னு சொல்லிடுறாங்க. அதே சமயம் இந்த பக்கம் ஹீரோவை காமிக்கிறாங்க. அவரு ஆபீஸ்ல உட்காந்துக்கிட்டு ஜங்மீனோட கம்பெனியை பத்தியும் அவங்க கொடுத்த இன்டர்வியூவும் பார்த்துட்டு இருக்காரு. அதுக்கப்புறமா ஹீரோயினும் ஜங்மீனும் சாப்பிட்றதுக்காக வெளியே வந்திருக்காங்க. அப்ப ஹீரோயின் ஜங்மீன் கிட்ட ஒரு கேள்வி கேக்குறாங்க. திடீர்னு உங்க லைஃப்ல உங்களோட எக்ஸ் திரும்ப வந்தா மறுபடியும் அவரை மன்னிச்சு அக்செப்ட் பண்ணி லவ் பண்ணுவீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. இதை கேட்டது ஜங்மீன், இந்த விஷயத்துக்கும் நம்ம கான்ட்ராக்டுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா அப்படின்னு கேக்குறாங்க. சம்மந்தம் இருக்கு, நீங்க பதில சொல்லுங்க அப்படின்னு கேக்குறாங்க ஹீரோயின். அதுக்கு ஜங்மீன் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க, ஆக்சுவலா நேத்து தான் என்னோட எக்ஸை நான் பார்த்தேன், உன்னை டிராப் பண்ண இடத்துல தான் நான் பார்த்தேன், இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் அதுதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் அவனை மீட் பண்றது, ரொம்ப கேப்பாக இருந்ததுனாலேயோ என்னமோ அவனை சடனாக பார்க்கும்போது என்ன பேசுறது அப்படின்னே தெரியல, அதனாலேயோ என்னமோ இப்போ நீ கேட்குற கேள்விக்கு கூட எனக்கு பதில் இல்லை அப்படிங்கிறாங்க. உடனே ஹீரோயின், அன்னைக்கு அவர் அங்கே வந்ததுக்கு நான் தான் காரணம், அவர் என்ன கூட்டு போகிறதுக்காக தான் அங்கே வந்தார், நாம் சிஹி வேறு யாரும் கிடையாது, அவர் என்னோட ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே கட் பண்ணி சூஜியை காமிக்கிறாங்க. நேற்று சிஓ இவங்க கிட்ட சொன்ன எல்லா விஷயத்தையுமே நினச்சி பார்த்துட்டு நேராக கம்பெனிக்கு போயிட்டு சூச்சிக்கிட்ட எப்பயுமே வம்பழுத்துட்டு இருக்கிறவனை பார்த்து உங்ககிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும் அப்படின்னு தனியாக கூப்பிட்டு போய் பேசுகிறாங்க. அவனும் எதுக்காக என்ன கூப்பிட்ட அப்படின்னு கேட்கும்போது, நான் இந்த கம்பெனியில் ஜாயின் பண்ணி 3 வருஷம் இருக்கும், ஆனால் ஒவ்வொரு நாளும் உன் கூட ஒர்க் பண்ணும்போது எதுக்கடா இங்கே சேர்ந்தோம் அப்படின்னு தோணும், இது வரைக்கும் எல்லா விதத்துலையுமே நீ எனக்கு டிஸ்டர்பாக தான் இருந்திருக்க, நான் எங்கே போனாலும் என்ன பண்ணாலும் என்னை தப்பான பார்வையிலே பார்ப்பேன், அதனாலேயோ என்னமோ உன்னை நினைக்கிறப்பலாம் எனக்கு பேட் மெமரிஸ் தான் இருக்கு, சரி என் மனசில் இருக்கிறது எல்லாத்தையுமே சொல்லிட்டேன், நான் இப்போ பேசுறது கண்டிப்பாக உனக்கு கடுப்பாக தான் இருக்கும், ஆனால் இவ்வளோ நாள் என்னை நீ கஷ்டப்படுத்துறதுக்காக கம்பெனியில் இருக்கிற எல்லார் முன்னாடியும் வச்சு நீ என்கிட்ட மன்னிப்பு கேட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. இந்த பக்கம் சிஓவும் பெஞ்சில் உட்காந்துட்டு காஞ்ச தலையை காத்தில் பறக்க விட்டுட்டு இருக்காரு. அப்போது அங்கே சூஜிரமும் சந்தோஷமாக ஓடி வந்து சிஓவை ஹக் பண்ணிக்கிறாங்க. அப்போது அவங்க சொல்கிறாங்க, இது வரைக்கும் அவன் எவ்வளவோ என்னை கஷ்டப்படுத்திருக்கான், ஆனால் ஒருத்தரை கூட அதுக்காக அவனை எதிர்த்து பேசுனதே இல்லை, காரணம் அவன் ஒரு பெரிய ஃபேமிலியிலேருந்து வந்திருக்கான் அப்படின்னு, ஆனால் நேற்று நீங்கள் எனக்கு தைரியத்தை கொடுத்ததுனால இன்னைக்கு நான் அவங்ககிட்ட போய் ரொம்ப தைரியமாக பேசிட்டேன் அப்படின்னு சந்தோஷமாக சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்ட உடனே சிஓவும் சந்தோஷமாக சூப்பர் டி செல்லக்குட்டி அப்படின்ட்டு கணத்து பிடிச்சிக்கிட்டு இருக்காரு. உடனே சூஜியும் அண்ணினா மாறி, இங்கே பாருங்கள் இதெல்லாம் எனக்கு பிடிக்காது கையை எடுங்க அப்படிங்கிறாங்க. சிஓவும் அமைதியாக கையெடுத்துடுறாரு. அண்ட் எங்கே கட் பண்ணி கம்பெனியில் இருக்கிற ஹீரோவை காமிக்கிறாங்க. அவரும் ஒரு இடத்துல நின்றுட்டு ஜங்மீனோட அந்த கார்டை பார்த்துட்ருக்காரு. அப்போது சிஓவும் அமைதியாக வந்து பின்னாடி இந்த பயமுறுத்தலாம் அப்படின்னு போகிறாரு. ஆனால் ஹீரோ கையில் இருக்கிற அந்த கார்டை பார்த்த உடனே அடே என்னடா இது அப்படின்னு கத்திடுறாரு. இவரு கத்தனத கேட்டு ஹீரோ பயந்து போய் பின்னாடி திரும்பி சிஓ உடைய சட்டையை பிடிச்சிக்கிறாரு. அப்புறம் ரெண்டு பேரும் நார்மல் ஆனதுக்கு அப்புறமா, என்னடா கையில கார்டுலாம் வச்சிருக்க, நான் நினைக்கிறது உண்மைனா அந்த கார்டில் இருக்கிற பேரு உண்மையாவே ஜங்மீன் தானா அப்படின்னு கேட்கிறாரு. அப்புறம் கட் பண்ணி ரெண்டு பேரும் ஒரு இடத்துல உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. என்னால நம்பவே முடியல, உன் லைஃப்ல மட்டும் எப்படிடா எப்படிலாம் நடக்குது, சரி இந்த விஷயம் ஹீரோயினுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்கிறாரு. ஹீரோ அதுக்கு இல்ல தெரியாது அப்படிங்கிறாரு. இங்க பார் நாம் சிஹி, அவ ஒரு சிஓவா இருக்கா, ஒரு ரைட்டரோ சிஓவோ நிறைய டைம் மீட் பண்ற மாதிரி இருக்கும், ஸோ மறைக்காம இதை பேசிரு அப்படிங்கிறாரு. உடனே ஹீரோவும், எதை சொல்ல சொல்கிறீங்க, என்னோட பாஸ்ட்ல ஒரு அழகான லைஃப் இருந்துச்சு, அதை என்னோட முட்டாள்தனத்தினால நானே அழிச்சிக்கிட்டேன் அப்படி சொல்ல முடியுமா, அப்படியே நான் போய் சொன்னாலும் ஜிஹோவில் திடீர்னு இதை ஏற்றுக்க முடியாது, அவளுக்கு நான் இந்த மாதிரி ஒரு பெயினை கொடுக்க முடியாது அப்படிங்கிறாரு. இதை கேட்ட உடனே சிஓ ஷாக் ஆகி, இதை பற்றி நான் ஜிஹோட்ட பேசுன்னு சொல்லவே இல்லையே, முன்னெல்லாம் ஜங்மீனை நினச்சிட்டு தான் நீ எதுக்குமே சந்தோஷப்படாமல் யாரையும் லவ் பண்ணாமல் இருந்த, ஜிஹோவை நீ கான்ட்ராக்ட் மேரேஜ் தானே பண்ணிக்கிட்ட, ஆனால் நீ இப்படி பேசுறத கேட்டால் இப்போ உன்னோட மனசு ஃபுல்லாக ஹீரோயின் தான் இருக்கா போல, எதா இருந்தாலும் கொஞ்சம் யோசிச்சு முடிவு பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு. இவர் போனதுக்கு அப்புறமா ஹீரோட மனசுக்குள்ள பழசு எல்லாத்தையும் நினைச்சு பார்த்துட்டு, இத்தனை வருஷம் கழிச்சு ஜங்மீனை பார்த்துருக்கோம், ஆனால் அவள் இப்போ எப்படி இருக்கா அப்படின்னு எனக்கு கேட்க தோணலை, அந்த நிமிஷம் ஹீரோயின் எங்கே போனால் அவளுக்கு என்ன ஆயிருக்கோ அப்படிங்கிற கவலை தான் எனக்குள்ளே இருந்துச்சு, இந்த மாதிரி விஷயங்கள் எப்போ என்னோட மனசுக்குள்ளே வந்துச்சு அப்படின்னு தெரியல அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கான். அப்படியே ஒரு புக் ஷாப்புக்கு போய் புக்கையும் வாங்கிக்கிட்டு ரிட்டர்ன் வந்துட்டு இருக்கான். அண்ட் அப்பார்ட்மெண்ட்டுக்கு வெளியில் செக்யூரிட்டி ஹீரோவை கூப்பிட்டு, உங்களை பார்க்கறதுக்காக ஒருத்தர் வெயிட் பண்ணுறாரு அப்படின்னு கூப்பிட்றாங்க. அது யாருன்னு பார்த்தா ஹீரோயினை செக்ஷுவலாக அரெஸ்ட் பண்ண ட்ரை பண்ண அசிஸ்டன்ட் டைரக்டர் தான். இந்த சீனை கட் பண்ணி ஹொராங்க காமிக்கிறாங்க. அந்த அக்கௌண்டிங் மேனேஜர் ஹொராங்க்கு நிறைய மெசேஜ் பண்ணுறான், ஆனால் அவங்க அது எதுக்குமே ரெஸ்பான்ஸே பண்ணலை. பஸ் ஸ்டாப்பில் பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது மறுபடியும் அவங்க வரான், வாங்க நான் உங்களை கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு கூப்பிட்றான். அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஹொராங் அவங்க லைஃப்பில் நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்கிறாங்க. நான் ஒருத்தரை 7 வருஷமாக லவ் பண்ணேன், எனக்கு கல்யாணத்தில் இன்ட்ரெஸ்ட், அவனுக்கு கல்யாணம் அப்படிங்கிறதுனால பயம், அதனாலேயே நாங்கள் பிரேக்கப் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே அக்கௌண்டிங் டைரக்டரும், உங்களை மாதிரியே தான் நானும் 7 வருஷமாக ஒரு பொண்ணை சின்சியராக லவ் பண்ணேன்,
ஆனால் நான் எப்போ கல்யாண டாபிக் எடுக்கிறனோ அப்போல்லாம் எங்களுக்குள்ள சண்டை தான் வரும். அதே மாதிரி தான் ஒரு நாள் சண்டை வந்து ரெண்டு பேரும் பிரிஞ்சிட்டோம் அப்படிங்கிறாரு. இவங்க ரெண்டு பேரும் இப்படி பேசிட்டு இருக்கும் போது இந்த பக்கம் ஹீரோவும் அந்த அசிஸ்டன்ட் டைரக்டரும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அவன் ஹீரோ கிட்ட, இங்கே பாருங்க அன்னைக்கு ஹீரோயின் கிட்ட நான் வேணும்னே அந்த மாதிரி பண்ணல, அன்னைக்கு நான் ரொம்பவும் குடிச்சதுனால அந்த மாதிரிலாம் நடந்துருச்சு, அதுக்காக நான் எவ்வளோ காசு வேணாலும் தரேன், ப்ளீஸ் ஹீரோயின் கிட்ட சொல்லி அந்த கேஸை வாபஸ் பண்ண வைங்க, ஏன்னா இப்போதான் எனக்கு புது ப்ராஜெக்ட் கிடச்சிருக்கு, இதனால என்னோட லைஃபே காலியாயிடும் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஆனால் இதை கேட்குற ஹீரோ நடந்த எல்லா விஷயத்தையுமே யோசிச்சு பார்த்துட்டு இருக்காரு. ஒரு நாள் நைட்டு ஹீரோயின் ட்ரெஸ் எல்லாம் கலைஞ்சி ஹீரோவுடைய அப்பார்ட்மெண்ட்டுக்கு கீழே நின்றுட்டு இருந்ததையும் அதுக்கப்புறம் ஹீரோ அவரோட ரூமுக்கு கூப்பிட்டு போய் என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது, இல்லை அது ஒரு கெட்ட கனவு அப்படின்னு ஹீரோயின் சொன்னதை நினச்சி பார்த்துட்டு இருக்காரு. அண்ட் இவன் இப்படி பேசுறத வச்சு அன்னைக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத ஹீரோவால் லைட்டாக புரிஞ்சுக்க முடியுது. ஸோ அதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு ஹீரோ எதுவுமே சொல்லாமல் அமைதியாக இருக்கான். அண்ட் அங்கே உட்காந்துட்டு இருந்த அசிஸ்டன்ட் டைரக்டரும், உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினச்சி தான் உங்ககிட்ட பேசினேன், சரி விடுங்க இதை பற்றி நான் ஹீரோயின் கிட்டே பேசுனேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்ப போகிறான். ஆனால் ஹீரோ அவனோட கையை பிடிச்சி நிறுத்தி, ஒழுங்காக இங்கேயே உட்காரு, எதா இருந்தாலும் என்கிட்டயே பேசு, அன்னைக்கு நைட்டு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நீ என்கிட்ட ஃபுல்லாக சொல்லணும் அப்படின்ட்டு உட்கார வச்சிடறான். அண்ட் இங்கே கட் பண்ணி அப்படியே ஹோட்டலில் இருக்க ஹீரோயினையும் ஜங்மீனையும் தான் காமிக்கிறாங்க. அப்போ ஜங்மீன் ஹீரோயின் கிட்ட, எனக்கு இப்போவும் ஹீரோவும் பிடிச்சிருக்கு, அவன் மறுபடியும் வந்தா அக்செப்ட் பண்ணிப்பேன் அப்படின்னு சொன்னா நீ என்ன பண்ணுவ அப்படின்னு ஹீரோயினை பற்றி கேட்குறாங்க. அவ்வளோதான், நமக்குள்ளே இருக்கிற எல்லா ஃப்ரெண்ட்ஷிப்பும் இங்கேயே கட் ஆயிரும், அதோட நம்ம எனிமையாக இருப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது நம்ம ரெண்டு பேரும் முடிவு பிடிச்சி தான் சண்டை போடணும் போலையே அப்படின்னு ஜங்மீன் சொல்கிறா. ஹீரோ மனசில் நான் வர வரைக்கும் அவனுக்காக நான் வெயிட் பண்ணுவேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. உடனே ஜங்மீனும் ஷாக் ஆகு, என்னதை வெயிட் பண்ணுவியா அப்படின்னா, நீங்கள் ரெண்டு பேரும் கான்ட்ராக்ட் மேரேஜ் பண்ணிக்கிட்டீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ஹீரோயினும், அப்படிலாம் ஒன்றும் இல்லை, என்ன தான் மேரேஜ் பண்ணிக்கிட்டாலும் ஒருத்தரோட லவ்வை ஃபோர்ஸ் பண்ணி வாங்க முடியாது இல்லையா, அது மட்டும் இல்லாமல் எனக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிச்சு அப்படிங்கிறத ஹீரோ கிட்ட சொல்லிடாதீங்க அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. ஜங்மீனும் சரின்னு சொல்லிட்டு அவங்களோட காரில் போய்கிட்டு முன்னாடி அவங்களோட லைஃப்பில் நடந்த விஷயங்கள் எல்லாம் நினச்சி பார்க்குறாங்க. ஹீரோ கூட அவங்க பிரேக்கப் பண்ணிக்கும் போது, இனிமே நீ யாரையும் லவ் பண்ணிடாத, எதுக்கும் சந்தோஷப்படுறாத அப்படின்னு ஹீரோக்காக எழுதின அந்த விஷயத்தை நினச்சி பார்த்துட்டு, ஜிஹோ உன் நினச்சா எனக்கு ரொம்பவும் பொறாமையாக இருக்குது அப்படின்னு சிரிக்கிறாங்க. அப்போது காரை ஓடிட்டு இருந்த அந்த பிஏ, மேடம் ஒரு சின்ன ப்ராப்ளம், லாயர் தான் ஃபோன் பண்ணியிருந்தாரு, அந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் எப்படியாவது கேஸை வாபஸ் பண்ணும் அப்படின்ட்டு ஹீரோயினோட ஹஸ்பண்ட் கிட்டே போய் பேசிகிட்டு இருந்திருக்காரு. ஆனால் போன அசிஸ்டன்ட் டைரக்டரை ஹீரோ பயங்கரமாக அடிச்சிட்டாராம் அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்ட உடனே ஜங்மீனுக்கு பயங்கர ஷாக்கு, என்னது நாம் சிஹி ஒருத்தனை அடிச்சிட்டானா அப்படின்னு ஷாக் ஆகுறாங்க. அதே சமயம் சூஜியோ அவ கூட ஒர்க் பண்ற எல்லாருமே இயர் எண்டிங்கை செலிப்ரேட் பண்றதுக்காக ஒரு ஹோட்டலுக்கு வந்திருக்காங்க. அதே ஹோட்டல்ல வச்சுதான் எல்லாரும் முன்னாடியும் என்கிட்ட சாரி கேளு அப்படின்னு அவங்க கிட்ட சூஜி சொல்லியிருப்பாங்க. ஆனா அவன் எந்திரிச்சு கையில ட்ரிங்க்ஸோட, நம்ம கம்பெனி இவ்வளவு உயரத்துக்கு போயிருக்கு அப்படின்னா டீம் லீடர் தான் இதுக்கு காரணம், அவரை கௌரவிக்கிறதுக்காக ஒரு விஷயம் நம்ம எல்லாரும் பண்ணலாம், நான் எப்ப டீம் லீடர் அப்படின்னு சொல்றனோ அப்ப எல்லாரும் சேர்ந்து வி லவ் யூ அப்படின்னு சொல்லுங்க. அதுக்கப்புறமா சூஜியை பார்த்து நடந்த எல்லாத்துக்கும் சாரி அப்படின்னு சொல்றான். எல்லாருமே ஷாக் ஆகு, என்ன சொல்ற, எதுக்காக சாரி அப்படின்னு கேக்குறாங்க. ஆனா அவங்கள யாரையும் பேச விடாம டீம் லீடர் அப்படின்னு கத்துறான். அப்புறம் அங்க இருக்கிறவங்க எல்லாருமே அதை மறந்து வி லவ் யூ அப்படின்னு கத்த ஆரம்பிக்கிறாங்க. சூஜியும் ரொம்ப கடுப்பா பாத்துட்டு இருக்காங்க, இதுக்கு நீ என்கிட்ட சாரி கேட்காமலே இருக்கலாமே அப்படின்னு. சாப்பிட்டு எல்லாருமே கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. ஆனா சூஜி அவனையே ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அதே சமயம் இந்த பக்கம் கம்பெனில சிஓ எல்லாரு கூடயும் விளையாண்டுட்டு இருக்காரு. அப்போ சூஜி சிஓக்கு கால் பண்ணி, மொழிங்கிறது நமக்குள்ள இருக்கிற உணர்வை மத்த மனுஷங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட தானே அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு சிஓவும் ஆமான்னு சொல்கிறாங்க. அப்படி பேசியும் அவங்களுக்கு புரியல அப்படின்னா அதுக்கான அர்த்தம் என்னன்னு கேட்கும்போது, புரியல அப்படின்னா அது ஒரு விலங்கா இருக்கணும் இல்லைன்னா பூச்சியா இருக்கணும் அப்படிங்கிறாரு. அதுக்கு சூஜியும், ஓ அப்படியா, சரி அன்னைக்கு நீங்கள் சொன்னீங்கல்ல இந்த உலகத்தை நான் எதிர்த்து நிற்கும் போது எனக்கு துணையாக நீங்கள் கூட இருப்பேன்னு சொன்னீங்கல்ல, அது உண்மைதானே அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு சிஓவும், ஆமா நான் உன் கூட தான் இருப்பேன் அப்படிங்கிறாரு. அப்படின்னா சரி ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறாங்க. சிஓக்கு ஒன்றுமே புரியல, எதுக்காக இப்படிலாம் பேசுகிறா, ஐயோ பேசுகிற மாடுலேஷனே சரியில்லையே, ஒருவேளை யாரையாவது போட்டுத்தல போகிறாளா அப்படின்னு நினச்சிட்டு பயந்துட்டே அங்கேருந்து கிளம்புறாரு. சூஜியும் அவன் பின்னாடியே ஃபாலோ பண்ணிக்கிட்டே அவன் பண்ண ஒவ்வொரு விஷயத்தையும் நினச்சி பார்த்துட்டு சைலண்டாக அவன் பின்னாடி போய் நிற்கிறாங்க. அவன் லிஃப்ட் முன்னாடி நிற்கும் போது அவனோட பேரை சொல்லி கூப்பிடுறாங்க. அவனும் திரும்பி பார்க்கும் போது சூஜி அவனோட வாயிலே ஒன்று வைக்கிறாங்க. இதனால அவன் சுருண்டு போய் லிஃப்ட்டுக்குள்ளேயே விழுந்துடுறான். இந்த சீனை கட் பண்ணி கம்பெனியில் காமிக்கிறாங்க. சியோக்கும் விளையாண்டதெல்லாம் போதும், நம்ம வெளியே டின்னருக்கு போகலாமா அப்படின்னு கூப்பிடுறான். ஆனால் கூட வேலை பார்க்குற பொண்ணு, இல்லை எனக்கு வேற வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறா. இவளுக்கு என்னாச்சு அப்படின்னு சியோ கேட்கும் போது, அங்கேருந்து ரெண்டு பேரும் எங்களுக்கும் தெரியல, ஆனால் ஃப்ரைடே நைட் ஆனால் இப்படி தான் ஏதோ வேலை இருக்குன்னு சொல்லிட்டு கிளம்பி. நம்பவே
பார்க்கவே முடியல, இது நீயா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். இங்க பாரு, கிளப்புக்கு வந்தா பேசிட்டு இருக்க கூடாது, டான்ஸ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா டான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணி ஹீரோவை காமிக்கிறாங்க. அசிஸ்டன்ட் டைரக்டரை போட்டு அடிச்சதுனால கையெல்லாம் பயங்கரமா அடியா இருக்கு, அதனால பேண்டேஜ் எல்லாம் ஒட்டிட்டு இருக்காரு. அதுக்கப்புறமா ஜங்மீனுக்கு கால் பண்ணி நான் உன்னை பாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்மீனை பாக்கிறதுக்காக நேரா அவங்களோட ஆபீஸ்க்கே போயிடுறாரு. அங்க போனதும் ஜங்மீன் கேக்குறாங்க, என்ன நாம் சிஹி அவனை பயங்கரமா அடிச்சிட்ட போலயே அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு ஹீரோவும் தயங்கி, ஆமா இதனால ஹீரோனுக்கு எந்த பிரச்சனையும் வந்துடாது அப்படின்னு கேக்குறாரு. இல்ல எந்த பிரச்சனையும் வராது, நாங்க எல்லாம் ஒரே டீம் அப்படிங்கறதுனால எல்லாம் பேசிட்டோம் அப்படிங்கிறா. அப்படின்னா சரி, இன்னொரு முக்கியமான விஷயம், நான் ஹீரோயினோட ஹஸ்பண்டா இருக்கிறதுனால உனக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா, இதனால ஹீரோயினோட கரியர்ல ஏதாவது பிரச்சனை வருமா அப்படின்னு கேக்குறான். அதுக்கு ஜங்மீன் சிரிச்சுட்டே, இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் நீ என்ன பாக்குற, ஆனா என்கிட்ட பேசுறதுக்கு உனக்கு இதை தவிர வேற எதுவும் இல்லையா அப்படின்னு கேக்குறா. அதுக்கு ஹீரோவும் ஆமான்னு சொல்றாரு. இங்க பாரு, ஜிஓவ என்னோட வைஃபா பாக்காத, அவளை ஒரு ரைட்டரா பாரு அப்படிங்கிறான். இதை சொல்லிட்டு அங்கிருந்து ஹீரோ கிளம்பும் போது, எனக்கு நீ பேசுறத வச்சாலே தெரியுது நீ ஹீரோயின லவ் பண்ற அப்படின்னு. நீ அவளை லவ் பண்ற அப்படிங்கிற விஷயத்த ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டியா அப்படின்னு அவங்க கேக்குறாங்க. அதுக்கு ஹீரோவும், இதை நான் சொல்லிதான் புரியணுமா அப்படின்னு கேக்குறான். ஆமா நீ சொல்லிதான் ஆகணும், மனசுல இருக்கிற விஷயத்த வாய் வழியா சொன்னாதான் அவ மனசுல என்ன இருக்கு அப்படிங்கறது உனக்கும் தெரியும். ஆக்சுவலா ஹீரோயினுக்கு உன ரொம்பவும் பிடிச்சிருக்கு, ஆனா ரெண்டு பேரும் அதை சொல்லிக்கிறதுக்கு தான் ரொம்பவும் கஷ்டப்படுறீங்க அப்படிங்கிறா. ஹீரோவும் வீட்டுக்கு போயிட்டு ஜங்மீன் சொன்ன விஷயத்தையும் நினச்சி பார்த்துட்டு, கூடவே ஸ்டார்டிங்லேருந்து ஹீரோயின் ஹீரோவை நெருங்கிறதுக்காக என்னெல்லாம் பண்ணாங்க அப்படிங்கிறத யோசிச்சு பார்க்குறாரு. ஒரு தடவை ஹீரோயின் பூனைக்குட்டிக்காக உரி அப்படின்னு பேர் போட்ட ஒரு டாலரை வாங்கிட்டு வந்திருப்பாங்க. ஆனால் ஹீரோ அதெல்லாம் வேணான்னு சொன்னதுக்கு அப்புறமா ஹீரோயினும் வெக்ஸ் ஆகி அந்த டாலரை குப்பை தொட்டியில் போட்டிருப்பாங்க. ஆனால் ஹீரோ அந்த டாலரை பத்திரமா எடுத்து வச்சிருந்துருப்பாரு. இந்த சீனை கட் பண்ணி அப்படி ஹீரோயினை காமிக்கிறாங்க. அவங்க புக் ஷாப்புக்கு போயிட்டு ஹீரோ எடுத்த அந்த புக்கையே தேடிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த புக்கு ஏற்கனவே ஒருத்தர் எடுத்துகிட்டு போயிட்டாரு அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா ஹீரோயின் அங்கிருந்து கிளம்பி ஒரு காஃபி ஷாப் போறாங்க. அங்க போயிட்டு அவங்களோட மாமனார தான் பார்த்து பேசிட்டு இருக்காங்க. அப்ப அவர் ஹீரோயின் கிட்ட, நீ இப்ப என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேக்கும்போது, நான் இப்ப வரைக்கும் பார்ட் டைமா ஒரு வேலை பார்த்துட்டு இருக்கேன், ஆனா இதை விடலான்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறா. அதுக்கு அவரும் சிரிச்சுக்கிட்டே, நல்ல விஷயம் தான் அப்படின்னு சொல்றாரு. இல்ல நான் அந்த வேலை விடுறதுக்கான காரணம் நான் மறுபடியும் எழுத போறேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்றாங்க. இதை கேட்ட உடனே அவரோட மூஞ்சி சுருங்கிருது. என்னவா பேசுற, மறுபடியும் எழுத போறியா அப்படின்னா, எப்ப குழந்தைய பத்தி யோசிக்க போறீங்க, உனக்கு வேணா வயசு இருக்கலாம் ஆனா ஹீரோக்கு அப்படி கிடையாது, இங்க பாரு எழுதுறதெல்லாம் தூக்கி போட்டு ஒரு நல்ல வைஃபா வீட்டிலே இரு அப்படின்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம அவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னா அவனோட வீட்டு லோனை நானே கட்டுறேன் அப்படின்னு சொன்னேன், ஆனா அதுக்கு அவன் ஒத்துக்கவே இல்லை. நான் உன்கிட்ட இந்த பணத்தை கொடுக்குறேன் நீ அதை கட்டிடு அப்படின்னு பணத்தை கொடுக்குறாரு. ஆனா ஹீரோயின் அதை வாங்க மறுக்கிறாங்க. இங்க பாருமா நீ அவனோட ஒய்ஃப் தானே, அவனுக்கு தெரியாம நீ இதெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாரு. உடனே ஹீரோயின், உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அது என்ன விஷயம் அப்படிங்கறத இப்ப நமக்கு காமிக்கல. ஹீரோயினும் கிளம்பி சூஜியோட வீட்டுக்கு போயிடுறாங்க. அங்க போனதுக்கு அப்புறமா ஹீரோயின் சோகமா இருக்கிறத பார்த்த உடனே சூஜியும் கேக்குறாங்க, என்ன உனக்கும் ஹீரோக்கும் சண்டையா அப்படின்னு கேக்குறாங்க. ஹீரோயினும் ஆமான் தலையாட்டுறாங்க. இதோட ரெண்டு பேரும் வெளியே நின்று பேசிட்டு இருக்காங்க. அப்போ சிஓ கால் பண்றாரு, நான் அபார்ட்மெண்ட்டுக்கு கீழே தான் இருக்கேன் வா அப்படின்னு கூப்பிடுறாரு. சூஜியோ அவர் மீட் பண்றதுக்காக போறாங்க. அம்மா நீ போன்ல என்னென்னமோ சொன்ன, உண்மையை சொல்ல யாராவது போட்டு தள்ளிட்டியா அப்படின்னு கேக்குறாரு. சூஜியும் சிரிச்சுட்டு, நான் அவன் கிட்ட எவ்வளவு சொல்லியும் கேட்கவே இல்லை, அதனாலதான் பின்னாடியே போய் அவன் மூஞ்சிலே ஒரு பஞ்ச விட்டுட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட உடனே சிஓவும் சந்தோஷப்பட்டு அவங்களை ஹக் பண்ணிக்கிறாரு. இவங்க ரெண்டு பேரும் இப்படி ஹாப்பியா இருக்கிறத தூரத்துல நின்று ஹீரோயின் பாக்குறாங்க. அதுக்கப்புறம் டாக்ஸி பிடிச்சி அவங்களும் வீட்டுக்கு போயிடுறாங்க. அதே சமயம் ஹீரோ பூனைக்குட்டிக்கு அந்த டாலரை போட்டு விட்டுட்டு, இன்னைக்கு கண்டிப்பா ஹீரோயின் இந்த டாலரை பாத்துருவா, அப்போ நம்ம ஹீரோயினுக்கு ப்ரொபோஸ் பண்ணிடலாம் அப்படின்னு ரெடி ஆயிட்டு இருக்காரு. கூடவே ஹீரோயினுக்காக வெளியே வெயிட் பண்றாரு. அப்போ ஹீரோயின் வராங்க. எப்பவுமே ஜாலியா பேசுற ஹீரோயின் ரொம்ப சோகமா நடந்து வந்துட்டு இருக்காங்க. ஹீரோ ஹீரோயினோட கையை பிடிக்கலாம் அப்படின்னு போறாரு. ஆனா ஹீரோயின் கை எடுத்து கோட் பாக்கெட்டுக்குள்ள வச்சுக்கிறாங்க. ரெண்டு பேரும் வீட்டுக்குள்ள வந்த உடனே அந்த டாலரை எப்படியாவது ஹீரோயின் பாத்துரணும் அப்படின்னு பூனைக்குட்டியே தூக்கி வச்சுக்கிறாரு. ஆனா ஹீரோயின் பூனைக்குட்டியை கவனிக்காம ஹீரோ கிட்ட, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படிங்கிறா. ஹீரோவும் சந்தோஷமா, நானும் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படிங்கிறாரு. அப்படின்னா சரி, நான் முதல்ல குளிச்சுட்டு வந்துறேன் அப்படின்னு ஹீரோயின் போயிடுறாங்க. ஹீரோவும் சோஃபால உட்காந்து பூனைக்குட்டியோட டாலர் தெரியல போல அப்படின்னு திருப்பி வச்சுட்டு இருக்காரு. கரெக்டா ஹீரோயினும் வந்துடுறாங்க. ஹீரோ ப்ரொபோஸ் பண்றதுக்காக தயங்கிக்கிட்டே ஹீரோயின் கிட்ட, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்றாரு. சரி நீயும் என்கிட்ட முக்கியமான விஷயம் சொல்லுன்னு சொன்ன, நீ முதல்ல சொல்லு அப்படின்னு ஹீரோ சொல்றாரு. அப்போ ஹீரோயினும் தயங்கிக்கிட்டே, அது நீங்களும் நானும் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம ரெண்டு பேரும் இதோட இந்த மேரேஜ் கான்ட்ராக்டை ஸ்டாப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே ஹீரோட மனசே நொறுங்கிருது. இதோட இந்த ட்ராமாவோடைய 14th எபிசோட் முடியுது. அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் எபிசோடில் பார்த்துடலாம். நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி, கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனில் வச்சாதான் நான் போட போகிற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்.